சென்னை துறைமுகத்திலிருந்து தண்டையார்பேட்டையில் உள்ள பிபிசிஎல் நிறுவனத்துக்கு குழாய் மூலம் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படுகிறது குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் கசிந்து நிலத்தடி நீர் மற்றும் மண் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டுமென தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி உட்பட ஒன்பது பேர் இரண்டாயிரத்து பதிமூன்றில் பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கில் தேசிய பசுமை தீர்ப்பாயத் தலைவர் நீதிபதி ஆதர்ஷ்குமார் கோயல் தலைமையிலான சிறப்பு அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது கச்சா எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட தண்டையார்பேட்டை பகுதி மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சுகாதார பிரச்சனைகள் குறித்து ஆய்வு நடத்தி ஆறு மாதத்தில் அறிக்கை அளிக்க வேண்டும் நீர் நிலத்தில் கலந்துள்ள பெட்ரோலியப் பொருட்களை ஆறு மாதத்தில் அகற்ற வேண்டும் என பிபிசிஎல் நிறுவனத்துக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்